வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு கேட்ஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இரவு நேரங்களில் உங்கள் சரௌண்டிங்கை அலங்கரிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர்னு சொல்லிக்கலாம். இல்லை டிடபிள்யூஎஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு ஹைலைட்டான விஷயம். இதற்கு வந்து iGear வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா iGear-ஓட ஸ்பெக்ட்ரம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீக்கராக இருக்கும், வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இரவு நேரங்களில் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, கூப்பன் கூட ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமாட்டு இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு டெமோ பார்க்க போகிறோம். சரியா, ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கிங்கை பிரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேக்கிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். இந்த பேக்கிங்கை நம்ம பிரிக்கும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் பேக் ஒன்று இருக்குது, அது அப்புறமா பிரிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த வெல்கம் பேக்கை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா, இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கரை உங்களுக்கு அப்புறமா பக்கத்தில் வச்சு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். இதையும் நம்ம ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வெல்கம் பேக்கை நம்ம பிரித்தோம்னா அதில் என்ன வருதுன்னா, இதற்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி பவர்டு சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது, அதாவது டைப் சி பவர்டு போர்ட் தான் அங்கே தந்திருப்பாங்க, ஏன்னா கேபிள் அந்த மாதிரி தான் இருக்குது. தென் வந்து ஒரு ஏயுஎக்ஸ் கேபிள் இருக்குது. தென் டிஸ்கவுண்ட் கோட் ஒன்று இருக்குது. ஃப்யூச்சரில் இவங்களுடைய ப்ராடக்ட் ஏதாவது வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு, இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தென் யூசர் மேனுவல், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங்கில் வருது. சரியா நண்பா, ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை பாருங்கள். ஏன்னா இதோட டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு டேக் தந்திருக்கிறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு வந்து லைட் இருக்குது, ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ். மீடியா கண்ட்ரோல்ஸ் மீன்ஸ் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, அந்த பட்டன் தான் தந்திருக்கிறாங்க. அதோட டிசைன்ஸும் சரி தான், அதோட ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அதாவது பார்த்து பார்த்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. சரியா, தென் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IPX5 வாங்கியிருக்கு, அதனால் அதுக்கு ஒரு கவரிங் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பென்ட்ரைவ் போடுறதுக்கு ஆப்ஷன் தந்துருக்குறாங்க, AUX போர்ட் இருக்குது, அப்புறமா மெமரி கார்டு போட்டுக்கலாம், சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்துருக்குறாங்க, அப்புறம் ஆன் பண்ணுற பட்டன், அப்புறம் லைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பட்டன்ஸ் தான் அந்த சைடில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் இதை வந்து நீங்கள் கலத்தி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளஸ் சிம்பல் மைனஸ் சிம்பல் எல்லாம் இருந்துச்சு இல்லை, அந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும். தென் கீழையும் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேஸ் ரேடியேட்டர் இருக்கும், கீழையும் மேலேயும் அந்த மாதிரி தந்துருக்குறாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லைட்டு தான் இருக்கும். லைட்டோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வாட் ஸ்பீக்கர் இது. சரியா, மெகா பாஸ் ஸ்பீக்கர் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, 24 வாட்டில் மெகா பாஸ் ஸ்பீக்கர் இருக்குது. 9 விதமான லைட் மோட்ஸ் தந்திருக்கிறாங்க. லைட் மோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மில்லியன் கலர்ஸில் வந்து உங்களுக்கு ஜொலிக்கும், லாஸ்ட்டில் காமிக்கிறேன். தென் சவுண்டு எஃபெக்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஏன்னா 360 டிகிரியில் நீங்கள் உணர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதிக ப்ளேபேக் டைமை வந்து கொடுக்குது, 15 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைமை கொடுக்குறதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டைப் சி போட்டுருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி தந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IPX5 வாங்கியிருக்கு, TDWS டெக்னாலஜி இருக்கிறனால. இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பேராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா, இதுக்கப்புறம் லைட் வந்து உங்களுக்கு 180 டிகிரியில் அது வந்து அழகான ஒரு நைட் டைம் வந்து நல்ல ஒரு ஷோ வந்து உங்களுக்கு காமிக்கும். சரியா, சாம்பிள் இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டெல்லாம் நம்ம வந்து அணைச்சிட்டோன்னா எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒரு அந்த அந்த சரௌண்டிங்கை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை வந்து கொண்டு வர மாதிரி ஏற்படுத்தும். வித்தியாசமான எஃபெக்ட்ஸ் இருக்கிறனால, அதாவது ஃபயர் வர மாதிரி, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி 9 விதமான மோடு இங்கே தந்திருக்கிறாங்க. இதோட சவுண்ட் எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் கேளுங்க. சரியா, I'm sorry.
நண்பா, ஆடியோ சாம்பிள் வந்து கேட்டிருப்பீங்க, உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் எமர்ஜென்சி பவர் பேங்கும் இருக்குது. சப்போஸ் உங்கள் மொபைல் ஃபோன் ஏதாவது ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அந்த டைம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதை பயன்படுத்திக்கலாம். அதை ஒரு பவர் பேங்காக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். இதில் வந்து மினி ஸ்பீக்கரும் இருக்குது. இதே மாடலில் இந்த கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். வித்தியாசமான ஒரு டிசைனில் அதுவும் வரும். ரெண்டத்தோடையும் லிங்க்கு நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஃபீலில் வந்து இரவு நேரங்களில் கொண்டு வருது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் ரெண்டுமே நான் கீழே கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இதை ரிவ்யூ பண்ணுறேன். இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட் நம்ம சேனலில் ஏதாவது ரிவ்யூ பண்ணாலும் சரி தான், கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது அதை எடுத்து நான் பண்ணுறேன். இன்னொரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். நம்ம கீப் சப்போர்ட்டிங்.